அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று தமிழ் கும்மி பாடலோட விளக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கி பாடலை இன்னொரு தடவை பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழன் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கொண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழிப்பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ளப்பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பாட்டிற்கும் உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இருந்தனவர் யார்? பெருஞ்சித்தனார். சரிங்களா? இதில் வந்து நம்ம மோனைச்சொற்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோ 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 கோ, இது ரெண்டுமே மூனை. அதே மாதிரி எட்டு திசை எட்டிடவே, இதுவும் என்னது? மூனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது எல்லாமே மோனை. அடுத்து பாருங்கள், ஊழி ஊற்று, ஆழி அலி, பொய் பூண்டு, இது எல்லாமே மோனை சொற்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள். கொட்டுங்கடி எட்டு, ஊழி ஆழி பொய் மெய், இது எல்லாமே எதுகை சொற்கள். அடுத்து பாருங்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். நாலு விடைகளையும் நம்ம பார்க்கணும். அதில் சரியானது எதுவோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பன்மை, மேன்மை, பொறுமை, சிறுமை. நம்மளுடைய தாய்மொழியில் படித்து நம்ம என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம், மேலும் புகழ் பெறலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. என்ன சுருங்கிடுச்சு? மேதினி. மேதினா உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் நம்ம ஒரு இடத்துல நடக்கிற தகவல்களை மிக விரைவாக இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? எந்த உலகத்தினோடைய எந்த மூலையில் நடக்கிற சிறுந்தகவல்களானாலும் உடனடியாக நம்மளுக்கு வந்து சேருது. அடுத்து பாருங்கள், செந்தமிழ். செந்தமிழுங்கிறது பண்புத்தொகை இல்லையா? இது எப்படி பிரிச்சு எழுதுவோம்? செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பாருங்கள், பொய் அகற்றும் எப்படி பிரிச்சு எழுதுவோம்? பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பாருங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை, நடுவில் இத்து வரணும். ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு என்ன வரணும்? இத்து. எட்டு திசை. இப்போ பார்த்தோம் இல்லைங்க, எதுகை சொற்கள், மோனை சொற்கள், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணமில்லைங்க, இதெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? அடுத்த கொஸ்டின், செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? எங்கெல்லாம் பரவணும்? எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழெல்லாம் பரவணும்னு சொல்லி கவிஞர் கூறுகிறார். நன்றி.